ஹாய் மக்களே, வெல்கம் டு ஸ்வாப் ஸ்ட்ரீட். எல்லாருக்குமே காலை வணக்கம். இன்றைக்கி வந்து ஆடி முதல் செவ்வாய்க்கிழமை, ரொம்ப விசேஷமான நாள். ஆடி வச்ச மறுநாளே செவ்வாய்க்கிழமை வந்திருக்கு, முதல் அதுவும் செவ்வாய்க்கிழமையாகவே வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள், எல்லாருமே இன்றைக்கி பூஜை பண்ணிக்கோங்க. என்னோடய டே பார்த்திங்கன்னா இன்றைக்கி 5 மணிக்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காலையில் 5 மணிக்கு எழுந்து பையனை டியூஷன் காமிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் ஒரு 5:20 ஆகிடுச்சு. டிவியில் வந்து லலிதா சகஸ்ரநாமம் போட்டு விட்டுட்டு வாசல் தொடச்சி பெருக்கி கோலம் போட்டு எல்லாத்தையும் முடித்து அதுக்கப்புறம் வந்து பூஜை பண்ணலான் இருக்கேன். ஸோ வந்து வாசலில் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கேன். எப்போவுமே வாசலில் வந்து தொடச்சி கோலம் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு இந்த வேலையை தான் வைக்கணும். ஆடி முதல் செவ்வாய் என்ன விசேஷம்னு பார்த்திங்கன்னா, ஆடி முதல் செவ்வாய் கிழமை பாருங்கள், உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கிறவங்க அண்ட் வந்து எந்த கடன் கொடுத்துட்டு தீரவே இல்லைன்னு சொல்கிறவங்க, நீங்கள் கடன் இப்போ கொடுக்குறீங்க இல்லையா, இப்போ நீங்கள் வாங்கியிருப்பீங்க, கடன் திருப்பி கொடுக்க போகிறீங்க, கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்கலான்னு இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செவ்வாய்க்கிழமை நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதனால் எப்போவுமே முதல் செவ்வாய்க்கிழமையில் வந்து கடன் திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது சீக்கிரமாக கடன் தீர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இன்றைக்கி சக்கரைப்பொங்கல் நான் நைவேத்தியமாக செய்ய போகிறேன். முதல் செவ்வாய்க்கிழமையில் வந்திருக்கிறதுனால நான் சக்கரைப்பொங்கல் செய்கிறேன். இதுவே முதல்ல வெள்ளிக்கிழமை வந்திருந்துச்சுன்னா, அதாவது ஆடி வச்சு முதல்ல வெள்ளிக்கிழமை வந்ததுன்னா அன்றைக்கி தான் சக்கரைப்பொங்கல் செய்வேன். இப்போ செவ்வாய்க்கிழமையே வந்துட்டதுனால நான் வந்து முருகனுக்கும் அம்மனுக்கும் சேர்த்து சரி இன்றைக்கி செஞ்சிடலான்ட்டு செய்கிறேன். இன்றைக்கி வந்து ரொம்ப விசேஷமான நாளுன்றதுனால நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செவ்வாய்க்கிழமையில் வந்து சக்கரைப்பொங்கல் செஞ்சு வச்சு சாமி கும்பிடுங்க. இன்றைக்கி தவறிடுச்சு, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை செய்ய முடியலன்னு சொன்னீங்கன்னா வர செவ்வாய்க்கிழமை இருக்கு இல்லையா, அப்போ செஞ்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமையில் சக்கரைப்பொங்கல் நைவேத்தியம் செஞ்சு வச்சு சாமி கும்பிட்றது அவ்வளோ ஒரு விசேஷம். எப்படி வந்து சக்கரைப்பொங்கல் பொங்கி தீப்பாக வருதோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் சந்தோஷமும் நிம்மதி மகிழ்ச்சி எல்லாம் உங்களுக்கு நல்ல கொடுப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து அதை வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு நல்ல ஒரு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். நீங்கள் அது வந்து அன்றைக்கி செவ்வாய்க்கிழமையில் பூஜை பண்ணிங்கன்னா, யூஸ்வலாக நான் வந்து முருகனுக்கு எப்போவுமே செவ்வாய்க்கிழமையில் பூஜை பண்ணுவேன். இன்றைக்கி என்னோடய காலை வேலை இப்படி தான் ஆரம்பிச்சிது. மஞ்சள் எனக்கு ஆல்ரெடி நான் உங்களுக்கு போன வ்ளாக்லேயே சொல்லியிருப்பேன், ஆடி மாதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. மஞ்சள், குங்குமம், இந்த மாதிரி பூ, கலர்ஃபுல்லான பூ, வேப்பிலை இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த லலிதா சகஸ்ரநாமம் போயிட்டுருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் 6:00 ஆகிடுச்சு. நான் குளிச்சுட்டு வந்து விளக்கு ஏற்றிட்டு நைவேத்தியம் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சனெல்லாம் நல்லா கவுண்டர் டாப்லாம் தொடச்சி விட்டுட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நைவேத்தியம் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். கவுண்டர் டாப்பில் இந்த மாதிரி கோலம் போட்டு பாருங்களா, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் தொடச்சி விட்டுட்டு இந்த மாதிரி சாக்பீஸில் இல்லை வந்து அரிசி மாவு கோலம் போடலாம். நம்ம கோலம் மாவில் போட்டோம்னா உங்களுக்கு நிற்காது, நம்ம சமைக்கும் போது களைஞ்சி போயிடும். ஸோ ஒன்று சாக்பீஸை நல்லா நினச்சிட்டு போட்டுக்கோங்க, இல்லைன்னா அரிசி மாவில் கோலம் போட்டுக்கோங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து நம்ம போடும்போது அவ்வளோ ஆசையாக இருக்கும், பார்க்குறதுக்கே வந்து அப்படியே ரொம்ப மங்களகரமாக உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு வாட்டி அந்த மாதிரி கோலம் போட்டு அதுக்கப்புறம் நைவேத்தியம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். இப்போ நான் பார்த்திங்கன்னா சக்கரைப்பொங்கல் வந்து கொஞ்சமாக தான் செய்யப்போகிறேன். ஒரு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன், அதை தலைவெட்டி அரிசி எடுத்துகிட்டு கூரா வந்து பச்சை பயிறு அதாவது சிறுபருப்பு ஒரு கைப்பிடி அளவு அதில் போட்டு கூரை வர மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேயே 4 ஏலக்காவும் 1 கிராம்பு இது கட்டாயம் வைக்கணும். நைவேத்தியம் பண்ணுற எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏலக்காவும் கிராம்பும் கட்டாயம் இருக்கணும், அப்போ தான் வந்து அது வந்து லட்சுமி கடாட்சம் இருக்கும். கிராம்பில் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ கிராம்பு கண்டிப்பாக இருக்கணும், எது இருக்கோ இல்லையோ ஏலக்காய் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, கட்டாயம் நான் 1 கிராம்பு சேர்த்துக்குவேன். அது என்னோடய பழக்கமாக இப்போது இதை வந்து அரிசியை கழுவி தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சு எடுத்துருவோம். இது கூடவே பார்த்தீங்கன்னா என்னோடய மார்னிங் ரொட்டீனும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பசங்களை நான் வந்து ஸ்கூலுக்கு என்ன பேக் பண்ணி கொடுக்குறேன், என்ன பண்ணிட்டுருக்கேன் எல்லாமே. இப்போ நான் வந்து பாருங்கள் 1 கிளாஸ் அரிசியும் பருப்பும் சேர்த்து எடுத்திருக்கேன், அதுக்கு 3 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். இதை நல்லா விசில் வச்சு இப்போது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நான் வந்து அடுப்பில் வந்து இன்னொரு அடுப்பில் பால் ஊற்றி வைக்க போகிறேன். சக்கரைப்பொங்கல் மட்டும் இல்லாமல் நான் வந்து பாலும் 1 கிளாஸ் நைவேத்தியமாக வைக்க போகிறேன். ஸோ இந்த பக்கம் பால் காய்ச்சிட்டேன். எப்படியும் காலையில் பசங்க எழுந்திரிச்சாங்கன்னா பால் போட்டு கொடுக்கணும். ஸோ இந்த பக்கம் பால் ஊற்றியும் வச்சாச்சு. அந்த பக்கம் குக்கரில்
சக்கரை பொங்கலுக்கு உண்டான தேவை எல்லாத்தையும் நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ அது விசில் வந்தோடனே பண்ணிக்கணும். சைட் பை சைட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் பசங்களுக்காக காலையில் ராகி கஞ்சி பண்ணுறதுக்காக நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். காலையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹெல்தியாக ராகி கஞ்சி ஆர் சத்துமாவு கஞ்சி அந்த மாதிரி அன்றைக்கி ஈஸியாக சாப்பிட்றதுக்கு பசங்க காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது ஈஸியாக சாப்பிட்ணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் சமைச்சி கொடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் 3 ஸ்பூன் மாவு எடுத்திருக்கேன். நல்லா பெரிய டேபிள் ஸ்பூனில் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதில் நல்லா தாராளமாக தண்ணி விட்டுக்கோங்க, ஏன்னா திக்னஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் திக்னஸை பார்த்து நம்ம பால் போட்டு கலந்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு நான் உப்பு தான் போட்டு காய்ச்சி கொடுக்க போகிறேன். ஸோ உப்பு எடுத்திருக்கேன். இதில் உப்பு போட்டு நல்லா கலந்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க, ஏன்னா இது வந்து கட்டிப்பட்டுடும். ஸோ நல்லா கலந்து எடுத்துக்கிட்டு தண்ணியை தாராளமாக ஊற்றி இப்போ இது நல்லா வேக வச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக எடுக்க போகிறேன். பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஹெல்தியும் கூட. பசங்களுக்கு இந்த மாதிரி அவங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியாக டைம் நிறைய எடுக்காத ஃபுட்டாக அண்ட் எது ஹெல்தியாக இருக்குமோ அந்த மாதிரி மார்னிங்கில் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களையும் வந்து சாப்பிட சாப்பிட நம்ம தொல்லை பண்ணிகிட்டு இருந்துக்க முடியாது. இதை கலந்து விடும்போது பார்த்திங்கன்னா காலையில் இந்த மாதிரி சொதப்பலும் நடக்கும். பார்த்திங்கன்னா இது எனக்கு குக்கரில் விசிலே வரல, தண்ணியெல்லாம் வெளியே வந்து அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம எப்போ வந்து கவுண்டர் டாப்லாம் தொடச்சி சுத்தம் பண்ணி அழகாக வைக்கிறோமோ அன்றைக்கி தான் பால் பொங்கும், கேஸில் வந்து அழுக்காகவும், அதுக்கப்புறம் வந்து குக்கர்லேருந்து விசிலே வராது, தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும், அது மறுபடியும் துடைக்கணும், அப்படியே விடவும் முடியாது. ஸோ அப்படியே துடைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அதை க்ளீன் பண்ணுற வேலையில் சைடில் பாலும் பொங்கிச்சு, நல்ல வேலை பொங்கி வெளியே வரல. அதுக்குள்ளே பார்த்துட்டு நான் எப்போ நம்ம சுத்தமாக வச்சுக்கணும், க்ளீன் பண்ணி வைக்கிறோமோ அன்றைக்கி தான் இந்த வேலையெல்லாம் நடக்கும், வேலையே ஆகாது. ஸோ அதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மறுபடியும் அதை வச்சு வச்சு ட்ரை பண்ணாமல் வேறு குக்கருக்கு ஷிஃப்ட் பண்ணி அந்த அந்த சக்கரை பொங்கல் ப்ராசஸை நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சும்மா இருக்கிற நேரம்லாம் குக்கர் நல்லா விசில் அடிக்கும். நம்ம ஏதாவது வேலை இருக்குது, நான் ஏதாவது டக்கு டக்குன்னு பண்ணணும், கடகடன் வேலையை காலையில் முடிக்கணும்னா விசிலே வராது. நிறைய வீட்டில் இந்த மாதிரி இருக்கும். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஆகுமான்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேலை இருக்கும்போது தான் வந்து இந்த மாதிரி குக்கர்லாம் சொதப்போம், பொங்கிடும், வேகவே வேகாது, இதெல்லாம் நடக்கும். ஸோ அதனால் ரொம்ப நேரம் அதுக்கு வெயிட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறதோட வேறு குக்கருக்கு ஷிஃப்ட் பண்ணி சரி முடிச்சிடலான்னு சொல்லி நான் வந்து வேறு குக்கருக்கு மாற்றிட்டேன். அது வந்து விசில் வராததுனால இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து நான் வந்து வேறு குக்கரை மாற்றி டக்குன்னு வச்சாச்சு. இந்த பக்கம் பால் பொங்கி வந்தாச்சு, அந்த பக்கம் குக்கரையும் மாற்றி வச்சாச்சு. அடுத்து பாலை எடுத்து கீழே வச்சுட்டு நம்ம வந்து நம்ம இது கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா ராகி கஞ்சி மாவுக்கு, இப்போது அந்த பால் எடுத்து கீழே வச்சுட்டு கஞ்சி ஸ்டையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். காலையில் பார்த்திங்கன்னா இப்படி தான் மாற்றி மாற்றி குக்கரில் அடுப்பில் வேலை பார்த்தா தான் காலையில் வேலை டக்குன்னு ஆகும். நம்ம கொஞ்சம் பால் மாறி விட்டோம்னாலும் டைம் ஆகிடும். ஸோ காலையில் பார்த்திங்கன்னா இந்த குக்கரில் மாற்றி அந்த அடுப்பு, அந்த அடுப்பில் மாற்றி இந்த அடுப்பு வச்சு வேலையை நம்ம ப்ரீ பிளான் பண்ணிக்கிட்டு மாற்றி மாற்றி பண்ணாதான் உங்களுக்கு டைமுக்கு நம்ம நினைக்கிற ஆன் டைமுக்கு எல்லாமே ஃபினிஷ் ஆகும். இல்லைன்னா டைமுக்கு நம்மளால் பண்ண முடியாது. ஸோ நம்ம எப்போவுமே ப்ரீ பிளான் பண்ணிக்கணும், எதை பண்ண போகிறோம், எதை ஃபஸ்ட்டு செய்ய போகிறோம், எதை செகண்ட் செய்ய போகிறோம், அந்த மாதிரி ப்ரீ பிளான் பண்ணிக்கணும். இப்போது அந்த கஞ்சி வந்து சூடாகி வரத்துக்கும் அந்த குக்கரில் விசில் வைத்து வரத்துக்கும் அதுக்குள்ளேயே நான் என்ன பண்ண போகிறேன்னா வெள்ளத்தை கரைச்சி எடுக்க போகிறேன். அந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா அந்த நேரம் சும்மா தானே இருக்க போகிறோம், அதனால் வெள்ளத்தை கரைச்சி வச்சுருவோன்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேன். சைட் பை சைடு இதையும் வந்து கலரி விடணும். ராகி கஞ்சி கலரி கொடுக்கலன்னா உங்களுக்கு அப்படியே கட்டி கட்டியாக ஆகிடும், அப்புறம் அது அப்படியே தான் நின்றுடும். ஸோ அதை வந்து பொங்கி வர வரைக்கும் நம்ம வந்து கலரி கொடுத்துட்டு தான் இருக்கணும். இந்த பக்கம் நம்ம விசில் வச்சுருந்தோம்லையும் அது விசில் 4 விசில் வந்து எடுத்தாச்சு. அதை இறக்கிட்டு இப்போ உடனே நான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெள்ளத்தை எடுத்து வச்சுட்டேன், இதை கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் நம்ம கைவிடாமல் கலரி அதை வந்து வேகட்டோன்னு சொல்லி ஒரு சிம்மில் வந்து ஒரு 10 நிமிஷம் வைக்க போகிறோம். அதில் வேலை இல்லை. ஸோ அதை அப்படியே கொதிச்சிட்ருக்கட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துட்டோம், நல்லா கரைஞ்சி வரட்டும். ஏன்னா உங்களுக்கு அப்படியே டைரெக்டாக வந்து வெள்ளத்தை சேர்த்திங்கன்னா அதில் டஸ்ட்டெல்லாம் கண்டிப்பாக இருக்கும், மண் குச்சி அந்த மாதிரி ஏதாவது இருக்கும், நமக்கு சாப்பிடும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். எவ்வளோ மெனக்கெட்டு பண்ணி அந்த சின்னதாக ஒரு பால் மார்த்தனம் பண்ணிவிட்டு நம்ம அதை விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ரொம்ப வந்து அப்புறம் மண் இருந்துச்சுன்னா சாப்பிடவே முடியாது. இப்போ இந்த பக்கம் கஞ்சி நல்லா கொதிச்சு ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் இது நல்லா கரைஞ்சி வரட்டும், அதுக்குள்ளேயே அது ப்ரெஷர் அடங்கிடும். ப்ரெஷர் அடங்கினோடனே நம்ம எடுத்து அதில் ஊற்றி சக்கரை பொங்கல் கூட அடுத்த ப்ராசஸ் பார்த்துடலாம். இது ரெண்டுமே ஆகிறதுக்குள்ளேயே நான் பசங்களுக்கு பால் போட்டு எடுக்க போகிறேன். என்னோடய காலையில் வேலை பார்த்திங்கன்னா இப்படி தான் ஹரிபரியாக தான் இருக்கும். ஒன்று மாற்றி நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். காலையில் ஒரு மணி நேரம் நம்ம இந்த மாதிரி ஸ்பீடாக டக்கு டக்குன்னு எதை ஃபஸ்ட்டு பண்ணணும், எதை செகண்டு பண்ணணும்னு அப்படி ப்ரீ
பிளான் பண்ணிவிட்டு நம்ம பண்ண ஆரம்பித்தோம்னா முடிஞ்சிடும். பசங்களுக்கு அதுக்குள்ளே பால் போட்டு எடுத்து வச்சுட்டு இந்த பக்கம் கஞ்சி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த கஞ்சி நல்லா கொதித்து வெந்து வரணும், இல்லைனா உங்களுக்கு வயிறு வலிக்கும், லூஸ் மோஷன் ஆகும். இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அந்த மாதிரி டக்குன்னு ஆயிடணும், சீக்கிரமாக முடிஞ்சணும்னு சொல்லி உடனே உடனே பண்ணக்கூடாது. நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க கஞ்சியை. அதுக்கப்புறம் இதில் வந்து தேவையான அளவு பால் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நான் வந்து முதலே டைரெக்டாக பாலை ஊற்றி இதை வந்து காய வைக்க மாட்டேன், அதாவது கஞ்சி செய்ய மாட்டேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு தான் பால் ஊற்றி சேர்த்து கலரி எடுத்து வச்சுருவேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் அதுக்குள்ளே டீ போட்டு எடுக்க போகிறேன். ஏன்னா காலையிலேருந்து நான் வந்து காஃபியும் டீ எதுவுமே குடிக்கல, நம்ம காலையிலேருந்து கரெக்டாக இருந்துச்சு வேலை. சரி, ஃபஸ்ட் டீ குடிச்சிருவோம் இதை ரெடி ஆகிறதுக்குள்ளேன்னு சொல்லி எடுத்துட்ருக்கேன். நம்ம வேறு குக்கரில் மாற்றி சக்கரை பொங்கலுக்கு வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து நல்லா கிடச்சிருக்கு. இப்போ அந்த குக்கரில் மாற்றி செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா கொஞ்சமாக வச்சுருக்கோன்றது நான் இந்த குக்கருக்கு மாற்றிக்கிட்டேன். அப்போ கலர்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பெரிய குக்கராக இருந்தால் கை வலிக்கும்னு சொல்லி நான் இதுக்கு மாற்றிக்கிட்டேன். இது இருக்கட்டும். நம்ம டீ போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த வெள்ளம் கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றி அதுக்கப்புறம் அதுக்கு பண்ணிக்கலாம். இப்போ டீ ஆகிடுச்சு. டீ குடிச்சிட்டு வரத்துக்குள்ளேயே இதை நம்ம ஊற்றி சிம்மில் வச்சுட்டு போயிருந்தோம்னா உங்களுக்கு அந்த வெள்ளத்தோட பச்சை வாசனை போகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும், நம்ம டீயை ஃபினிஷ் பண்ணிவிட்டு வரத்துக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ டீ இருக்கட்டும். இதை வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். வெள்ளம் கரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, ஒரு 150 வெள்ளம் எடுத்திருக்கேன். ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒரு 150 வெள்ளம் கரெக்டாக இருக்கும். ஆடி மாதம் முதல் செவ்வாயோ வெள்ளியோ நீங்கள் சக்கரை பொங்கல் செய்கிறது கட்டாயம் பண்ணிக்கோங்க. மிஸ் பண்ணிடாமல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா 5 செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நமக்கு இருக்குது. ஸோ ஒரு வாரமாவது கட்டாயம் சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சு சாமி கும்பிடுங்க. ஆடி மாதம் நம்ம என்ன கேட்டாலும் சாமி கொடுப்பாங்க, அம்மன் கொடுப்பாங்கன்றது ஒரு ஐதீகம். ஏன்னா அவங்க வந்து இந்த மாதம் தவம் இருந்த மாதம். அதனால் நீங்களும் அவங்களுக்கு சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சு நைவேத்தியமாக வச்சு உங்களோட வேண்டுதல் என்னவோ அந்த அம்மா கிட்ட வச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைவேற்றிக்கோங்க. எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். சந்தோஷம், நிம்மதி, மகிழ்ச்சி, உடல் நல ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்கணுன்றதை நான் வேண்டிக்கிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதம் நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன், அது எல்லாமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். எல்லாருக்குமே தேங்க்யூ.